கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மூவர் இறைவனின் அன்பான நாமத்தில் உங்களுக்கு எல்லா நலன்களும் கிடைப்பதாக. கடவுளுடைய அன்பு பிள்ளைகளே, விசுவாசம் என்பது எபிரேயர் 11:1 சொல்லப்படுகிறது. விசுவாசம் என்பது கண்ணில் புலப்படாத விஷயங்களை பற்றி சந்தேகம் இல்லாத ஒரு நிலையே விசுவாசம். நான் கண்ணால் பார்க்கவில்லை, ஆனால் அதை மனப்பூர்வமாக நான் நம்புகிறேன் சூடண்டி, அந்த நம்பிக்கைக்கு பேரே விசுவாசம். அதே எபிரேயர் 11:6 இப்படி ஒரு வார்த்தை இருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் யாரும் கடவுளை திருப்திப்படுத்த முடியாது, சந்தோஷப்படுத்த முடியாது. கடவுளை அணுகி வருகிறவர் மனநிலை எப்படி இருக்கணும்? கடவுள் இருக்கிறார் என்பதையும், தம்மை தேடுகிறவர்களுக்கு தக்க கைமாறு கொடுக்கிறார் என்பதையும் அவர்கள் விசுவாசிக்க வேண்டும். ஒரு தேவாலயத்திற்கோ அல்லது ஜபத்திற்கோ நாம் போகும்பொழுதும் அமரும் பொழுதும் கடவுள் இங்கே இருக்கிறார் என்ற உணர்வினால் நம்மை நிறைத்து கொள்ளும் பொழுது நம்முடைய ஈடுபாடு ஜபத்திலும் நம்முடைய அர்ப்பணிப்பும் ஆழமாக இருக்கும். கோயில் மாடு சாமிக்கு அஞ்சாது என்ற ஒரு வார்த்தை போல, நம்ம கோயில் தானே, நம்ம ஃபாதர் தானே, அப்படி என்று ஒரு பழக்கப்பட்ட ஒரு நிலையில் போய் வர்றது என்பது நமக்கு எந்த மாற்றத்தையும் கொண்டு வராது. ஆனால் அது ஆண்டவர் இருக்கிற இடம், ஆண்டவர் மெய்யாகவே இங்கே இருக்கிறார் என்கிற அந்த நிலைப்பாடு நமக்குள் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு பர்த்திலேமியு என்கிற ஒரு குருடன் இயேசுவினுடைய பாதத்தில் வந்து விழுந்து பார்வையை பெற்றுக்கொள்கிறான். இயேசுவை சந்திக்காத பொழுது அவன் இருந்த நிலையும், இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை அவன் சந்தித்த பிறகு அவன் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாறுதல்களுமே இன்றைக்கு சுவிசேஷம் போதிக்கின்றது. ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள தீர்மானம் எடுக்க வேண்டும். தீர்மானம் எடுக்காத ஒருவனுடைய வாழ்க்கை ஓட்டுநர் இல்லாத ஒரு வண்டியை போல போய்கொண்டிருக்கும். முதல் தீர்மானம் எடு. இன்றைக்கு நான் இப்படித்தான் வாழப்போகிறேன் என்கிற ஒரு தீர்மானத்தை எடுத்து எடு. குடிக்கிறவர்கள், இன்றிலிருந்து நான் குடிக்க மாட்டேன் என்கிற ஒரு தீர்மானத்தை எடுங்கள். அது ஒரு மணி நேரத்திற்கு அல்லது ஒரு நாளைக்காவது உங்களை உயிரோடு வைத்திருக்கும், வல்லமையோடு வைத்திருக்கும். அப்பொழுது ஒவ்வொரு நாளும் காலையில் நீங்கள் எடுத்த தீர்மானத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது ஒவ்வொரு நாளைக்கும் தேவையான அருள் வரங்களை ஆண்டவர் கொடுப்பார். தீர்மானம் என்பது ரொம்ப முக்கியம். நீங்கள் வலது புறமோ இடது புறமோ போக வேண்டும் என்றாலும், ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமோ செய்யாமல் இருக்க வேண்டுமோ அந்த விஷயத்தையும் யார் தீர்மானிக்கிறார்கள் என்றால், நீங்கள் தான் தீர்மானிக்கிறீர்கள். என் வாழ்க்கையே கடவுளுடைய கையில் இருக்கிறது என்று நீங்கள் சொல்ல முடியும், ஆனால் வார்த்தை பிரகாரம் உங்கள் வார்த்தை உங்கள் வாழ்க்கையை அமைக்கிறது. நீதிமொழிகள் 11:21 நாம் இப்படி வாசிக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளதுதான், ஆனால் ஒருவனுடைய மனிதனுடைய வாழ்க்கையை கட்டுவதும் அழிப்பதும் அவன் நாவிலிருந்து வருகிற வார்த்தைகளை பொறுத்தே. மரணமும் வாழ்க்கையும் ஒருவனுடைய நாக்கின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஒரு பெரிய படகை கூட பின்னாடி இருக்கிற அந்த சுக்கான் என்பதுதான் திசையை திருப்புகிறது. அதுபோல மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிப்பதும் நம்முடைய வாழ்க்கையை அழிப்பதும் கட்டுவதும் எங்கே இருக்குது என்றால், அது நம்முடைய நாக்கில் இருக்கிறது. இந்த நாக்கிலிருந்து நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும், நாம் யார் என்பதையும், நாம் எப்படியாக மாற வேண்டும் என்பதையும், எப்படி மாறியிருக்கிறோம் என்பதையும் அது சுட்டி காட்டுகிறது. நீ யார் என்பதை நான் சொல்ல வேண்டும் என்றால், உன் நண்பர்கள் முதலில் யார் என்று சொல் என்று ஒரு பழமொழி இருக்கிறது.
நண்பர்களை பற்றி சொல், நான் நீ யார் என்பதை பற்றி சொல்லுகிறேன். அன்பு பிள்ளைகளே, உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். அப்போ இந்த உள்ளத்தை நான் விசுவாசத்தில் நிறைத்து கொள்ள வேண்டும், உயிருள்ள கடவுளுடைய வார்த்தையால் நிறைத்து கொள்ள வேண்டும். யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா ஐயோ அப்படின்றது உலக பிரகாரமான வார்த்தைகள். இதே ஆண்டவருக்குள் ஆண்டவருடைய வார்த்தையில் நிறைத்து கொள்கிறவர்கள் ஆண்டவரே உதவிக்கு வாரும் என்று கேட்பார்கள். எதிர்பாராத நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது உலகத்தை சார்ந்தவர்கள் ஐயோயோ என்று பதறுவார்கள். ஆண்டவரை நிறைத்து கொள்ளுகிறவர்கள் ஆண்டவரே எங்களுக்கு துணைக்கு வாரும் என்று அழைப்பார்கள். சோதனை வேலையிலும் கஷ்டத்தின் வேலையிலும் இன்றைக்கு எத்தனையோ பேர் தடுமாறி வார்த்தைகளை விட்டு விடுகிறாங்க. சொல்லக்கூடாத வார்த்தைகளை சொல்லிவிட்டு அதனால் ஒரு குடும்பமே சிதைந்து போகின்றது. சந்தேகப்படுதல், அவமானப்படுத்துதல், இப்படிப்பட்ட காரணங்களால் எத்தனை பேரை நம் நாவினால் உடைத்திருக்கிறோம். ஆனால் வார்த்தை சொல்லுகிறது, உயிரும் மரணமும் உன் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஒருவன் இந்த நாவை எப்படி பயன்படுத்துகிறானோ அப்படி அவன் வாழ்க்கை அமையும். நான் அழிவுக்குரியவன், நான் இயலாமையில் இருக்கிறவன், தள்ளப்பட்டவன், உபயோகம் இல்லாதவன் என்று ஒருவன் தன்னை பற்றியே சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அவன் அப்படியே மாறிப்போவான். ஆனால் ஆண்டவர் இப்படி சொல்றார், வலிமையுடையவனே, இனிமையானவனே, யாக்கோபே, இஸ்ராயலே, இஸ்ராயல் என்னும் புழு பூச்சியே, உன்னை நான் எப்படி மறப்பேன். எப்ராயீம், உன்னை நான் எப்படி மறப்பேன். என் கண்ணுக்கு இனிமையானவன் அல்லவா, எழுந்து ஒலிவீஸ். இசையாஸ் புஸ்தகம் 60வது அதிகாரம் 1வது வசனத்தில் சியோன் மகளே, இருள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, ஆனால் எழுந்து பிரகாசி, என் ஒளி உன்மேல் உதிர்த்துள்ளது, என் ஒளி உன்மேல் உதயமாகி இருக்கிறது என்று சொல்கிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்முடைய கஷ்டங்கள் வேதனைகள் வரும்பொழுது அந்த கஷ்டங்களை பார்த்து பயப்படாமல் நமக்குள் இருக்கிற கடவுள் அவர் தருகிற ஒளியை கொண்டு இருளை மேற்கொள்ள வேண்டும். இன்றைக்கு பர்த்திலேமி ஒரு குருடன், பிறந்ததிலிருந்தே பார்வை இல்லாதவன், அவனுடைய தலையெழுத்து அதுதான் அப்படி என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது தலையெழுத்தை மாற்றுகிறவர் அந்த வீதியில் வருகிறார் என்பதை கண்டுபிடிக்கிறார். தன் சக்திகளை தன் வலிமையெல்லாம் சேகரித்து போய்கொண்டிருக்கிற இயேசுவினிடத்தில் தன்னுடைய கூக்குரலை எழுப்புகிறான். ஜபத்தில் அற்புதத்தை பெறுகிற வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் சுகம் பெற வேண்டும் என்று நினைக்க வேண்டும். எனக்கு கேன்சர் சரியாகாது, எனக்கு அல்சர் வியாதி சரியாகாது, எனக்கு அந்த வியாதி இத்தனை வருஷம் இருக்குது என்று நீங்கள் நோய்களை பற்றி நீங்களே பெருமையாக பேசிக்கொள்வீர்கள் என்றால் அது இன்னும் பெருமையோடு உங்களில் வசிக்கும். அதற்கு பதிலாக நீங்கள் செய்ய வேண்டியது, ஒரு காரியம் இருக்கிறது, நான் சுகம் பெறப்போகிறேன், இயேசுவை சந்திக்கப் போகிறேன், இயேசுவின் வல்லமையால் என்னை குணப்படுத்தி கொள்ளப் போகிறேன் என்று முதலாவது நீங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும். லூக்காஸ் 15வது அதிகாரம் 17வது வசனத்தில் தப்பிப்போயின குமாரன், ஊதாரி மகன், அவனுக்கு கண்கள் திறந்து அறிவு தெளிந்தவனாய், என் தந்தையின் வீட்டில் ஏராளமான பேருக்கு உணவு இருக்க நான் இங்கு பசியால் வாழ்வது ஏன், நான் யார், எதுக்காக நான் இங்கே இருக்கேன், எங்கள் வீட்டில் எவ்வளோ வேலை இருக்காங்க, வேலைக்காரங்க இருக்கிறாங்க, சாப்பாடு இருக்கு, நான் ஏன் இங்கே சாகணும். அப்படி அவனுக்கு அறிவு தெளிந்த பொழுது தான் அவன் எழ முடிகிறது. எழுவது மட்டுமல்ல, தந்தையிடத்தில் போக முடிகிறது. அதே போல் இன்றைக்கு இந்த குருடன் தீர்மானிக்கிறான், இன்றைக்கு ஆண்டவர்களை சந்திப்போம், அவரா நானான் பார்த்துரும் என்று விசுவாசத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு கூப்பிடுகிறான், இயேசுவே, இயேசுவே, தாவீதின் குமாரனே. இப்படிப்பட்ட நேரத்தில்தான் உலகம் நம்மை தடுக்கும்,
உலகத்தின் சக்திகள் நம்மை தடுக்கும். நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு தான், பசிச்சவனுக்கு தானே உணவு வேணும். அப்போ நீ பசியோடு இருக்கிறியா, தாகத்தோடு இருக்கிறியா, ஆண்டவர்கிட்ட அப்படி தான் ஜெபிக்கணும், அப்பா என் பசியை தீருங்கப்பா, என் தாகத்தை தீருங்கப்பா, எனக்கு அதிசயம் வேணுமாப்பா, உங்களால் எல்லாம் முடியுமாப்பா. அப்படி உங்களுடைய பிரச்சனைகளை பற்றி அதை தகுந்த விதமாய் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. இப்போ பர்த்திலேமி கூப்பிட்ட பொழுது எல்லாம் சொன்னாங்க, அமைதியாடுறா, அவர் போயிட்டாரா, உலகம் சொல்லும் கடவுள் உன்னை கைவிட்டுட்டார், உன் குரல் கடவுளுக்கு கேட்காது, அவர் எத்தனையோ காரியங்களுக்கு செய்யணும், அவர் போயிடுவார், நீ தான் பிறந்ததுலேருந்தே கண் இல்லாதவனை உட்காடுறான் என்று நம்மை ஆவியின் அனலை அணைத்து விடக்கூடிய வார்த்தைகள் நிறைய வரும். உனக்கு தான் குழந்தை இல்லையே, ஏன் இந்த வீட்டை கட்டுற, உனக்கு தான் குழந்தை இல்லையே, ஏன் இந்த பேரை வைக்கிற, அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன நினைக்கணும்? எனக்கு ஆண்டவர் கொடுப்பார், வார்த்தை கொடுத்தவர், வாக்கு மாறாதவர், என்னை வழிநடத்துவார் என்று உடனடியாக கடவுளுடைய வார்த்தை கொண்டு நாம் அவர்களுடைய இருளின் வார்த்தைகளை அழிக்க வேண்டும். உடனடியாக ஒருத்தங்க சொல்லிட்டாங்களேனே, ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம், மூணு மணி நேரம், சாயந்தரம் வரைக்கும் உட்காந்து அழறதில்லை, அவங்க சொன்ன வார்த்தையை நம் நினைவில் அது வேறு ஒன்றுவதற்கு முன்பாகவே அழிக்க வேண்டும். அப்பத்திக்கு அப்பத்தையும் அழிக்கணும். நீங்கள் ஒரு தெருவில் போகிறீங்க, நாலஞ்சு பாம்பு வந்துருச்சு, ஐயோ பாம்புன்னு சொன்னால் இந்த நாலு பாம்பு உங்கள் மேலே தான் வரும். உடனடியாக கத்தியையோ கட்டையோ எடுத்து அடிப்பதற்கு சித்தமாகுங்கள், அழித்தொழியுங்கள். பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடிப்போவான் என்று வார்த்தை சொல்லுகிறது. நாம் எதிர்ப்பதற்கு தெரியறதில்லை, நம்மையே நம்மை உடைச்சிக்கிட்டு, நம்மையே நாம் அழுதுகிட்டு, கடவுள் எனக்குள்ளே இருக்கிறார் என்பதை மறந்துவிட்டு குமுறி குமுறி அழுது கொண்டிருக்கிறோம். அதற்கு பதிலாக பர்த்திலேயும் என்ன பண்ணான், நீங்கள் என்ன ஒன்றா சொல்லிக்கிங்க, அவரிடத்தில் என்னை கூட்டி போகணும்னு அழுகிறான். கூட்டி போகிறவங்களுக்கு யாரும் இல்லை. உன்னை கூட ஆவியில் நடத்துகிறவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அதில் தொடர்ந்து கூப்பிடு. எங்கள் பங்கு நல்லா இல்லை, என் குடும்பம் நல்லா இல்லை, எங்கள் ஊர் நல்லா இல்லை, நானும் நல்லா இல்லை. தொடர்ந்து கூப்பிடு. உன் ஜெபம் நிறைவடைகிற பொழுது, முழுமை அடைகிற பொழுது, உன் கண்ணுக்கு இதுவரையும் நீ பார்த்திராத அதிசயத்தை, உன் செவிகளுக்கு நீ இதுவரைக்கும் கேட்டிராத அற்புதங்களை, உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் பார்த்திராத அற்புத காரியங்களையும் உன் கண்கள் காண செய்வார். ஏனென்றால் ஜபம் என்பது ஆண்டவரை உலுக்குகிற ஒரு காரியம், ஆண்டவருடைய கையை அசைக்கிற ஒரு காரியம், ஆண்டவருடைய இருதயத்தை உருக்குகிற ஒரு காரியம். இன்னும் விசுவாசத்தோடு ஜபித்தால் ஐயோ கடவுள் அமர்ந்து கொண்டிருக்க மாட்டார். அவர் பர்த்திலேமியுடைய குரலை கேட்டு, உன்னை கூட்டிட்டு வர்றதுக்கு யாரும் இல்லை நினைக்கிறியா அப்படின்னு தன் சீடர்களை அனுப்புகிறார். உன்னை உன் இடத்திலிருந்து கடவுளிடத்தில் கொண்டு வருவதற்கு தம் தூதர்களே அனுப்புவார். திருப்பாடல் 91:11. நேற்றைக்கு மார்க்கு சுவிசேஷம் 13:24 இருந்து ஆண்டவர் சொல்றார், கடைசி நாட்களில் எல்லா கஷ்டங்களும் வரும், ஆனால் என் தூதர்களை அனுப்பி எனக்குரியவர்களை நான் சேர்த்துக்கொள்வேன். பர்த்திலேமிய பக்கம் கிட்ட கூப்பிட்டுட்டார், தொட்டார், என்னப்பா வேணும் கேட்டு, உன் விசுவாசம் போல, உனக்கு உன் விசுவாசம் எப்படி இருக்குதோ அப்படி உனக்கு சுகம் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட இருந்த விசுவாசத்தை பொறுத்து அவனுக்கு சுகத்தை கொடுக்கிறான், பார்வையை கொடுக்கிறான். இன்றைக்கு கூட ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்றால் உங்களிடத்தில் விசுவாசம் இருக்கிறதா என்று பார்ப்பார். சாப்பாடு செய்யணும்னா முதல்ல அரிசி இருக்கணும் இல்லையா, அப்போ ஆண்டவர் அரிசி இருக்கான்னு பார்ப்பார். அதுதான் விசுவாசம். நாம் செபிப்போமா? பார்வை எழுந்த பர்த்திலேமியும் பார்வை பெற்றவனை துள்ளி குதித்தான். நீங்கள் தொடர்ந்து செபிங்கள், ஆண்டவருடைய பதில் வரும் வரைக்கு கூக்குரல் இட்டு செபிங்க, சத்தமாய் செபிங்க, ஆண்டவர் உங்கள் குரலை கேட்பார். செபிப்போம். என் தகப்பனே, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு தருவேன்னு சொன்னீங்களே, ஆபத்து காலத்தில் என்னை கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு தந்து உன்னை உயர்த்துவேன் என்று சொன்னீர். உனக்கு புரியாத அறியாத காரியங்கள் எல்லாம் விளக்கி சொல்வேன்னு சொன்னீங்களப்பா. இன்றைக்கு என் பார்வையை மாற்று,
என் பேச்சை மாற்றும், என் தீர்மானங்களை மாற்றும், என் வாழ்க்கை மாற்றும். நான் நல்ல தீர்மானங்களையும் நல்ல வார்த்தைகளையும் நல்ல காரியங்களை பார்க்கவும் கேட்கவும் பேசவும் விசுவாசத்தோடு உம்மை அணுகி வரவும் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் என் உற்றார் உறவினர்களுக்கும் தந்தருளும். இன்றைய நாள் முழுவதும் நாங்கள் உம்மை கூப்பிட்டு கொண்டே எங்கள் வேலைகளை செய்ய அபிஷேகத்தை ஊற்றியள். எங்கள் குடும்பத்தில் ஒளியை இழந்துவிட்ட ஒவ்வொருவருக்கும் உடைய ஒளியை தந்திரும், விசுவாசத்தை எங்களுக்கு தந்திரும். இயேசுவின் அன்பு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை நடத்துவாராக.